நாடு முழுவதிலும் இருந்து இதுவரை சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஸ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரிய தலைவர் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் இதுவரை இரண்டாயிரத்து ஐநூற்றி எழுபது ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் இவற்றில் மிக அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு ரயில்களும் அதற்கு அடுத்தபடியாக பீகாருக்கு எண்ணூற்று நான்கு ரயில்களும் ஜார்க்கண்டிற்கு நூற்று இருபத்தி நான்கு ரயில்களும் இயக்கப்பட்டுள்ளன கடந்த நான்கு நாட்களாக தினசரி இருநூற்று அறுபது ஸ்ரமிக் சிறப்பு ரயில்கள் வீதம் இயக்கப்பட்டு வருவதாகவும் இந்த ரயில்களில் தினசரி சுமார் மூன்று லட்சம் தொழிலாளர்கள் பயணம் செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த பத்து தினங்களில் முப்பத்தி ஆறு லட்சம் தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்படவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள நாநூற்று பதினேழு ரயில்வே மருத்துவமனைகள் கொரோனா சிறப்பு மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டுள்ளன என்றும் ரயில்வே வாரிய தலைவர் தெரிவித்துள்ளார் இயன்றவரை புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அதுவரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்